வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. இன்னைக்கு 3ம் பருவம் 6ம் வகுப்புல அலகு 1ல ஆசியா மற்றும் ஐரோப்பா கண்டத்தை பத்தி நாம பார்க்க போறோம். இங்க பாருங்க குழந்தைகளே, இந்த படத்துல என்ன தெரியுது? தாஜ்மஹால் தெரியுது இல்லையா? இந்த தாஜ்மஹால் உலக அதிசயத்துல ஒன்று இல்லையா? இந்த தாஜ்மஹால் எங்க இருக்கு? நம்ம நாட்டில் இருக்கா? ஆமா, நம்ம நாட்டில் இருக்கு. நம்ம நாட்டின் பேர் என்ன? இந்தியா. பக்கத்தில் இருக்க படம் பாருங்க, இது என்ன படம்? இது சீன பெருஞ்சுவர். இது எந்த நாட்டில் இருக்கு? சீனாவில் இருக்கு. அப்ப இந்தியா, சீனா, இந்த நாடுகள்லாம் எங்க இருக்கு? இந்த நாடுகள்லாம் ஒரு கண்டத்தில் இருக்கு இல்லையா? பூமி 7 பெரும் நிலப்பரப்புகளை கொண்டது. அந்த 7 பெரும் நிலப்பரப்புகளை கண்டம்னு சொல்றோம். அதுல ஒரு கண்டம் தான் ஆசியா கண்டம். இந்த ஆசியா கண்டத்துடைய எல்லைகளையும் அமைவிடங்களையும் அப்புறம் அதோடைய நிலத்தோற்றம், அரசியல் பிரிவுகள், ஆறுகள், காலநிலை, இயற்கை தாவரங்கள், இதை பத்தி தான் நாம இந்த வகுப்புல பார்க்க போறோம். என்ன குழந்தைகளே, அதுக்கு முன்னாடி நாம ஒரு பாட்டு பாடலாமா? சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சீக்கிரமா சொல்லு, நீ சீக்கிரமா சொல்லு, சிறிது காலம் உன்னை காணும், எங்கே போனாய் சொல்லு, எங்கே போனாய் சொல்லு. சிங்கராஜா சிங்கராஜா உலகம் சுத்த போனே, நான் உலகம் சுத்த போனே, 7 கண்டமும் சுத்தி நான் இப்போ வந்து சேர்ந்தேன், இப்போ வந்து சேர்ந்தேன். சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சீக்கிரமா சொல்லு, நீ சீக்கிரமா சொல்லு, அங்கு கண்ட காட்சி எல்லாம் அப்படியே சொல்லு, அப்படியே சொல்லு. காடு மலை வீட பூமி கடல்களையும் பார்த்தேன், நான் கடல்களையும் பார்த்தேன், 7 கண்டமும் சுத்தி நான் இப்போ வந்து சேர்ந்தேன், இப்போ வந்து சேர்ந்தேன். சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சீக்கிரமா சொல்லு, நீ சீக்கிரமா சொல்லு, கண்டங்களில் எந்த கண்டம் பெரிய கண்டம் சொல்லு, பெரிய கண்டம் சொல்லு. சிங்கராஜா சிங்கராஜா பதில சொல்றேன் கேளு, உங்க பதில சொல்றேன் கேளு, அதிக மக்கள் வாழ்ந்து விடும் ஆசியா கண்டம் தானே, ஆசியா கண்டம் தானே. என்ன குழந்தைங்களே, பாட்டு பிடிச்சிருந்ததா? அதிக மக்கள் வாழ்கின்ற ஆசியா கண்டத்தை சிட்டுக்குருவி சுத்தி பார்த்துட்டு இருந்துருச்சு. நாமும் ஆசியா கண்டத்தை போய் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ ஆசியா கண்டத்துடைய அமைவிடத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். 10 டிகிரி தெற்கு அட்சத்திலிருந்து 81 டிகிரி வடக்கு அட்சரேகை வரை பரவி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26 டிகிரி தீர்க்க கோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வடக்குலேருந்து தெற்காக வர்ற தீர்க்க கோடு, அது வந்து 26 டிகிரி கிழக்கு தீர்த்தத்திலிருந்து 169 டிகிரி மேற்கு தீர்க்கம் வரை இந்த ஆசியா கண்டம் பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது மொத்த பரப்பளவில் உலகத்தில் நிலப்பகுதியில் 44 மில்லியன் கிலோமீட்டர் பரவி இருக்கு. என்ன குழந்தைகளே, இதோடைய எல்லைகளை நம்ம பார்ப்போம். இப்போ அதாவது பரப்பளவில் முதலிடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையும் இது தான் முதலிடம், ஆசியா கண்டம் தான் முதலிடம். அது மட்டும் இல்லாமல் ஆசியா கண்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 பெரும் நாகரிகங்கள் தோன்றிய கண்டம் இது. என்னென்ன நாகரிகங்கள் தெரியுங்களா? மெசபடோமிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், சீன நாகரிகம், இதெல்லாம் தோன்றியது தான் இந்த ஆசியா கண்டம். என்ன குழந்தைகளே, ஆசியாவை பற்றி தெரிஞ்சிட்டீங்க, இப்போ வந்து அதோடைய எல்லைகளை பற்றி நம்ம பார்க்கலாமா? காணொலியை பாருங்க. வடக்கில் ஆர்க்டிக் பெருங்கடல், தெற்கில் இந்திய பெருங்கடல், கிழக்கில் பசிபிக் பெருங்கடல், மேற்கில் பார்த்தீங்கன்னா யூரல் மலையும் காகசஸ் மலைத்தொடர்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செங்கடல், மத்திய தரைக்கடல், காஷ்மீரியன் கடல், கருங்கடல், இது எல்லாம் ஆசியாவுடைய எல்லைகளாக அமைஞ்சிருக்கு. என்ன குழந்தைங்களே, திரும்ப ஒருக்க பார்க்கலாமா எல்லைகளை? வடக்கில் என்ன இருக்கு?
வடக்கில் ஆர்க்டிக் பெருங்கடல் இருக்கு, தெற்கில் இந்திய பெருங்கடல் இருக்கு, ஆசிய கண்டத்துடைய கிழக்கில் பசிபிக் பெருங்கடல் இருக்கு, ஆசிய கண்டத்தின் மேற்கில் என்ன இருக்கு, யூரல் மலைத்தொடர். யூரல் மலையும் காக்கசஸ் மலையும் செங்கடல், மத்திய தரைக்கடல், காஸ்பியன் கடல், கருங்கடல் இதெல்லாம் சுற்றி இருக்கு. நீங்களே தெரிஞ்சிருப்பீங்களே, இது ஒரு தீவு கண்டமா தீபகற்ப கண்டமா எங்க சொல்லுங்க பார்க்கலாம். தீபகற்ப கண்டம் ஏன் அப்படி சொன்னீங்க? அதாவது மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்டிருக்கு, ஒரு பக்கம் நிலத்தோட இணைஞ்சிருக்கு இல்லையா, அதனால ஆசியா ஒரு தீபகற்ப கண்டம். நம்ம இந்தியாவும் அப்படித்தானே, தீபகற்ப நாடு. இந்தியா என்னது, தீபகற்ப நாடு. மூன்று பக்கம் கடல்கள் இருக்கு, ஒரு பக்கம் இமயமலை இருக்கு, அதனால தீபகற்ப நாடு இந்தியா, தீபகற்ப கண்டம் ஆசியா கண்டம். இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு, ஆசியா கண்டம் ஒரு தீபகற்ப கண்டம். அது அதே போல் இதை வந்து அரசியல் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. நம்ம ஆசியா கண்டம் பெரு நிலப்பரப்பு, அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா பல நாடுகளாக பிரிச்சிருக்காங்க. அதில் 48 நாடுகள் இருக்கு. இந்த 48 நாடுகளை தான் நம்ம அரசியல் பிரிவுகள்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இயற்கை நிலத்தோற்றத்தை வச்சும் அரசியல் நிலைப்பாடுகளை வச்சும் இந்த அரசியல் பிரிவுகள் பிரிக்கப்படுகின்றன. அப்படி பிரிக்கும்போது இந்த அரசியல் பிரிவுகள் எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்கன்னா 5 வகையாக பிரிச்சுருக்காங்க. எப்படியெல்லாம் பிரிச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது கிழக்கு ஆசியா, அடுத்தது பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசியா, தெற்கு ஆசியா, தென்மேற்கு ஆசியா, மத்திய ஆசியா அப்படின்னு சொல்லிட்டு 5 பெரும் பிரிவுகளாக அரசியல் பிரிவுகளை பிரிச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த இந்த மேப்பை பாருங்கள், மேலே பாருங்கள், ரஷ்யான்னு இருக்கு இல்லையா, ஒரு கிளி மாதிரி உருவம் தெரியுதா? கிளி சைடில் பாருங்கள், சைடில் தெரியும் கிளி. அதுக்கு கீழே பாருங்கள், ஒரு புலி மாதிரி உருவம். நீங்கள் எந்த உருவம் வேணாலும் உங்கள் மனசில் ஒரு மைண்ட் செட்டுக்காக வச்சுக்கிறது தான் இது. இப்படி இந்த கிளியும் புலியும் சேர்ந்தது தான் ஆசியா கண்டம். இந்த கிளியில் பாதி வந்து ரஷ்யாவுடைய பாதி நாடு ஐரோப்பா கண்டத்துலேயும் இருக்குது, ரஷ்யாவுடைய பாதி வந்து ஆசியாவில் இருக்குது. இங்கே கீழே பாருங்கள், தென்கிழக்கு ஆசியா நாடு என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். தென்கிழக்கு ஆசிய நாடு, கிழக்கு சீனா, வடகொரியா, தென்கொரியா இதெல்லாம் கிழக்கு கிழக்கு ஆசியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவில் இந்த தீவு கூட்டங்கள்லாம் இருக்கும். தீவு கூட்டங்கள்லாம் எங்கே இருக்குது, அந்த புலியோட கால் பகுதி மாதிரி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து தென்கிழக்கு ஆசிய பகுதிகள்னு சொல்லுவாங்க. இந்தியா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், தெற்கு ஆசியாவில் இருக்குது. இந்தியா எங்கே இருக்குது, தெற்கு ஆசியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் மேற்கு பக்கம் வந்துருங்க, அது பாருங்கள், வளைகுடா நாடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அரேபியா, அது குவைத்து, துபாய் இதெல்லாம் அந்த வளைகுடா நாடுகள் எல்லாமே எங்கே இருக்குன்னா தென்மேற்கு ஆசியாவில் இருக்குது. மத்திய ஆசியா பாருங்கள், மத்திய ஆசியா தான் இந்த மங்கோலியா, கஜகஸ்தான்லாம் இருக்கிறது தான் மத்திய ஆசியா. என்ன குழந்தைங்களே, நல்ல மேப் எடுத்து நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள், அப்படி பார்த்தீங்கன்னா அரசியல் பிரிவுகள் உங்களுக்கு நன்றாக புரியும். அடுத்து நாம் இயற்கை பிரிவுகள் பார்க்கலாமா? இயற்கை பிரிவுகளில் பாருங்க, வட தாழ் நிலங்கள், தெற்கு பீடபூமிகள், மத்திய உயர்நிலங்கள், பெரும் சமவெளிகள், தீவு கூட்டங்கள், இப்படி 5 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. இயற்கை பிரிவை எப்படி பிரிச்சுருக்காங்க, 5 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவை கூட இயற்கை அமைப்புகளில் நம்ம பார்த்துப்போம் இல்லையா, அதாவது பூமி எப்படி இருக்குது நிலப்பரப்புனா சில இடங்களில் பள்ளமாக இருக்கும், சில இடங்களில் உயர்ந்து காணப்படும், சில இடங்களில் சமமான பகுதிகள் காணப்படும். இதுதான் இயற்கை, புவியின் இயற்கை. நீங்கள் போன பாடத்திலேயே போன பருவத்திலேயே படிச்சிருப்பீங்க இதை பற்றி. அதன் அந்த நிலப்பரப்பு நில தோற்றங்களை வச்சு 5 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இயற்கை பிரிவுகளில் பாருங்க, வடத்தாழ் நிலங்கள், தெற்கு பீடபூமிகள், மத்திய உயர்நிலங்கள், தீவு கூட்டங்கள், இப்படி 5 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. இயற்கை பிரிவை எப்படி பிரிச்சுருக்காங்க, 5 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. இப்போ நம்ம மொத்தமாக பார்த்துட்டோம், இதில் வந்து ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்ப்போம். வடதாழ் நிலங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வடதாழ் நிலங்கள் என்ன, மிகப்பெரிய தாழ்நிலமான சைபீரியன் சமவெளின்னு சொல்லுவாங்க. அந்த சைபீரியன் சமவெளி உலகத்திலேயே மிகப்பெரிய சமவெளி எதுனா சைபீரியன் சமவெளி. இது எங்கே இருக்குன்னா வடக்கு ஆசியாவில் இருக்குது, அந்த ரஷ்ய பகுதி இருக்கு இல்லையா, அது அதில் இருக்குது. அது தாழ்வான பகுதி, சமவெளியாக இருக்குது. அதுக்கு வந்து மிகப்பெரிய தாழ்நிலமான சைபீரியன் சமவெளி தான் உலகிலேயே மிகப்பெரிய சமவெளி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இது எது வரைக்கும் பரவி இருக்கு இந்த சமவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கே யூரல் மலைத்தொடர்லேருந்து கிழக்கே வெர்கோயாஸ் மலைத்தொடர் வரைக்கும் இது பரவி இருக்கு. என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்து மத்தியில் உள்ள உயர்நிலங்கள், இந்த மத்தியில் உள்ள உயர்நிலங்கள்னா அந்த ப்ரௌன் கலர் பாருங்களேன், ப்ரௌன் கலர் எப்பொழுதுமே மலைகளுக்கு நம்ம ப்ரௌன் கலர் தானே கொடுக்குறோம், அந்த ப்ரௌன் கலராக தெரிகிறது தான் உயர்நிலங்கள். உயர்நிலங்கள்னா மலைகள்னு அர்த்தம். இந்த மலைகள் வந்து ஒரு தொடர்ச்சி மலையிலேருந்து ஒரு இடத்துலேருந்து இருந்து போகிறாங்க, போகிறது பார்த்துருங்களா, அதை வந்து நம்ம முடிச்சுன்னு சொல்லுவோம். அதேமாதிரி தொடர்ச்சி மலைகள், இரண்டு மலைகள் ஒன்றா சேர்ந்தால் அந்த இடத்துக்கும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா முடிச்சுன்னு தான் சொல்லுவோம். அப்போ மலைகள் ஒரு இடத்துலேருந்து பிரிஞ்சு கிளையாக தொடர்ச்சியாக போகிறத வந்து நம்ம முடிச்சுன்னு சொல்கிறோம். அதேமாதிரி மலைகள் ரெண்டு தொடர்ச்சி மலை வந்து ஒரு இடத்துல கூடினாலும் அந்த இடத்துக்கு என்ன சொல்லுவோம், முடிச்சுன்னு சொல்லுவோம். இந்த மேப்பில் நீங்கள் பாருங்கள் அழகாக அங்கே மலைகள் எப்படி பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்துகோஸ் மலையில் இருந்து மலை எப்படி தொடர்ச்சி மலைகள் இமயமலை ஒரு பக்கம் பிரிஞ்சு வருது, அந்தாண்ட டான்சேனியன் மலை ஒரு பக்கம் பிரிஞ்சு போகுது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுலைமான் மலை ஒரு பக்கம் பிரிஞ்சு போகுது. இப்படி பிரிகிற இடத்துக்கு பேர் தான் பாமீர் முடிச்சின்னு பேர். இப்போ பாமீர் முடிச்சு எங்கே இருக்குது, இந்துகுஷ் மலைகிட்ட இருக்கு பாருங்க, இந்துகுஷ் மலை. அங்கேருந்து இந்த மூன்று மலைகளும் பிரிந்து செல்கிறது. இந்தியாவில் தான் இமயமலை இருக்குது, டான்சியான் மலை வந்து சீனா பக்கம் போகுது, இந்த பக்கம் மேற்கு பக்கமாக போகிறது சுலைமான் மலை. இந்த சுலைமான் தொடர்ச்சி மலையில் என்னென்னா ஜோக்ராஸ் மலைத்தொடர், அதோடைய மேற்கு பகுதியை ஜோக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அந்த இந்துகுஷ் மலையுடைய மேற்கு பகுதியை வந்து எல்போஸ் மலைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மலைத்தொடர்களும், எல்போஸ் மலைத்தொடரும் சுலைமான் மலையுடைய மேற்கு பகுதியான ஜோக்ராஸ் மலைத்தொடரும் ரெண்டும் இணையிற இடம் பாருங்கள், அதுதான் ஆர்மேனியன் முடிச்சு. என்ன முடிச்சு, ஆர்மேனியன் முடிச்சு. இப்போ இதில் ரெண்டு முடிச்சுகள் பார்த்தோம், என்னென்ன முடிச்சு பார்த்தோம், ஒன்று வந்து பாமீர் முடிச்சு, இன்னொன்று வந்து ஆர்மேனியன் முடிச்சு. இப்போ பாமீர் முடிச்சுலேருந்து மூன்று மலைகள் பிரிஞ்சு வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, என்னென்ன சொல்லுங்கள், இமயமலைத்தொடர், டான்சேனியன் மலைத்தொடர், சுலைமான் மலைத்தொடர். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த படத்தில் இந்துகுஷ் மலை தெரியுதா, இதுதான் இந்துகுஷ் மலைத்தொடர். இந்த இந்துகுஷ் மலைத்தொடரை தான் அந்த அப்போ சொல்லுவாங்க கைபர் கணவாய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது இங்கே தான் இருக்குது. இது பாருங்க, அதுக்கப்புறம் பனி படர்ந்த ஒரு மலை தெரியுதா, இதுதான் இமயமலைத்தொடர். இது எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது. இதுக்கப்புறம் நாம் தெற்கு பீடபூமிகளை பார்ப்போம். தெற்கு பீடபூமிகள் என்னென்ன, தக்காண பீடபூமி எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது. ஷான் பீடபூமி எங்கே இருக்குது, மியான்மரில் இருக்குது. யுனான் பீடபூமி சீனாவில் இருக்குது. அரேபிய பீடபூமி சவுதி அரேபியாவில் இருக்குது. அரேபிய பீடபூமி எங்கே இருக்குது, சவுதி அரேபியாவில் இருக்குது. உலகிலேயே மிகப்பெரிய பீடபூமி எதுன்னு கேட்டால் அது சவுதி அரேபிய பீடபூமின்னு தான் சொல்லுவாங்க. என்ன பண்ணுங்களா, அடுத்து பெரும் சமவெளிகள். பெரும் சமவெளிகள் கடல் மட்டத்திலிருந்து 200 மீட்டர் வரைக்கும் இருக்கிற சமமான பகுதிகள் தான் சமவெளின்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றுப்பகுதியில் தான் அதிகமான மண் வளம் இருக்கிறதுனாலையும் தண்ணீர் இருக்கிறதுனாலையும் செழிப்பான பகுதியாக இருக்கும், அதை தான் நம்ம சமவெளின்னு சொல்கிறோம். அப்படி பெரும் சமவெளிகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சைபீரியன் சமவெளி சொன்னோம் இல்லையா, அதாவது வடக்கு ஆசியாவில் இந்த சைபீரியன் சமவெளி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சூரியன் சமவெளி. இந்த மஞ்சூரியன் சமவெளி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்குது. யாங்சி சமவெளி, இந்த சமவெளியும் சீனாவில் இருக்குது. சிந்து சமவெளி, கங்கை சிந்து நதி பாயுது இல்லையா, நம்ம இந்தியாவில் சிந்து கங்கை சமவெளி பகுதிகள்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நாமெல்லாம் எங்கே இருக்கோம், நாமெல்லாம் சமவெளி பகுதிகளில் தானே இருக்கோம். அடுத்ததாக தீவு கூட்டங்கள், தெற்கு ஆசியாவில் தான் நிறைய தீவு கூட்டங்கள் காணப்படுகிறது. அந்த தீவு கூட்டங்களுடைய பெயர்கள்லாம் பாருங்கள், சில தீவு கூட்டங்களுடைய பெயர்களை சொல்கிறேன் பாருங்கள், தைவான், சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், ஜப்பான், இந்தோனேஷியா, மாலத்தீவு, லட்சத்தீவுகள், இதெல்லாம் தீவு கூட்டங்கள். இந்த தீவு கூட்டங்கள் தீவுன்னா முதல் நமக்கு தெரியணும் இல்லையா, தீவு என்ன, அதாவது ஒரு நிலப்பரப்பை சூழ்ந்து நான்கு புறமும் நீரால் சூழப்பட்டிருந்தா, நான்கு பக்கமும் கடல் நீர் நீர்பரப்பால் சூழப்பட்ட ஒரு நிலப்பகுதிக்கு தான் தீவுன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த குட்டி குட்டி தீவுகள்லாம் பார்த்தீங்க இல்லையா, இதுதான். இப்போ இதில் தைவான், சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், ஜப்பான், இந்தோனேஷியா,
இந்த தீவுகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா தெற்கு ஆசிய பகுதியில் எங்கே இருக்குது, நம்ம வங்காள விரிகுடான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதியில் காணப்படுது. இந்த பக்கம் இந்தியாவில் பாருங்கள், இந்தியாவுக்கு கீழே இலங்கை இருக்கா, அந்த இலங்கை என்னது, எந்த இந்திய பெருங்கடலில் இருக்குது, அது ஒரு தீவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் அரபிக்கடலில் இருக்கிறது தான் மாலத்தீவும் லட்சத்தீவுகளும். என்ன குழந்தைகளை, இந்த தீவு கூட்டங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா இதெல்லாம். அதுக்கப்புறம் வடிகால் அமைப்பு, ஆறுகளை தான் நம்ம என்ன செய்கிறோம், வடிகால் அமைப்புன்னு நம்ம சொல்கிறோம். என்னென்ன ஆறுகள் ஓடுது ஆசியாவில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எந்தெந்த நாட்டில் என்னென்ன ஆறு, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஆறு ஓடுது, காவேரி ஆறு ஓடுதா இல்லையா. வட ஆசியாவில் இருக்கக்கூடிய ஓ பெனிசு லேனாங்கிற ஆறுகள் வந்து அந்த பக்கம் ரஷ்யாவில் இருக்குது. அது எங்கே போய் கலக்கும்னு சொன்னாக்க, வடக்கு பகுதியில், வடக்கு எல்லை என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஆர்க்டிக் பெருங்கடல்னு சொன்னோமா, அங்கே போய் கலக்குது, ஆர்க்டிக் கடலில் கலக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தெற்கு ஆசியாவில் என்னென்ன ஆறுகள் ஓடுதுன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, ஐராவதி. இதில் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திராலாம் நம்ம இந்தியாவில் ஓடுது, ஐராவதி வந்து மியான்மரில் ஓடுது. அதுக்கப்புறம் டைக்ரிஸ், யூப்ரட்டிஸ், இதெல்லாம் மேற்கு ஆசியாவில் பாய்கிறது. மேற்கு ஆசியாவில் பாய்கின்ற நதிகள் என்னென்ன, டைக்ரிஸ், யூப்ரட்டிஸ், அதுக்கப்புறம் ஹொயாங்கோ, யாங்ஸி, இந்த நதிகள்லாம் எங்கே பாயுது அப்படின்னு சொன்னாக்கா சீனாவில் பாயுது. இதெல்லாம் அந்த சீனாவில் பாயிறது, நம்ம சீனா, வடகொரியா, தென்கொரியாலாம் என்ன சொன்னோம், தென்கிழக்கு ஆசியான்னு சொன்னோம் இல்லையா, அங்கே பாயுது. இதுதான் ஆசியாவில் பாய்கின்ற ஆறுகள். அடுத்து காலநிலை. காலநிலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏற்படுகின்ற அந்த பருவ தட்பவெப்பநிலை சூழலை வந்து மாற்றங்களை வந்து காலநிலைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் காலநிலைக்கு ஏற்றவாறு தான் அங்கே மக்கள் வாழ்வாங்க. மக்களுடைய அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அங்கே விளைகிற தாவரங்கள் இருக்கும், தாவரங்கள் பயிரிடுறாங்கல்ல விவசாயம் வேளாண்மையில் அது பயிரிட முடியும். அதுக்கப்புறம் அந்த காலநிலையை வச்சு தான் விலங்குகளும் அங்கே வாழும். வடக்கு ஆசிய பகுதியில் குளிர் நீண்டதாக இருக்கும். வடக்கு ஆசிய பகுதினா எது சொல்லியிருக்கேன், ஆர்க்டிக்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ரஷ்யா அந்த பகுதி, ஆர்க்டிக் பகுதியை ஒட்டி இருக்கும் அந்த ரஷ்யா இருக்க பகுதி, அதுதான் வடக்கு ஆசிய பகுதி. அதில் குளிர்காலம் நீண்டு இருக்கும், ஏன் எப்பொழுதும் குளிர் அதிகமாக இருக்கும், ஏன்னா பூமத்திய ரேகை விட்டு அது தள்ளி இருக்கு, அதனால அங்கே குளிர் அதிகமாக இருக்கும். கோடைக்காலம் குறைந்து காணப்படும், அதனால தான் குளிர் அங்கே குளிராகவே இருக்கும். எப்பொழுதும் பனிப்பொழிவு இருக்கும். பனிப்பொழிவு எப்படி இருக்குன்னா 250 முதல் 300 மில்லிமீட்டர் வரை பனிப்பொழிவு இருக்கும். அதனால தான் அங்கே வந்து என்ன செய்ய முடியல, மக்கள் வந்து அதிகமாக வாழ முடியல ஆர்க்டிக் பகுதியில். அடுத்தது இந்த வடகிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பகுதிங்கிறது சீனா, வடகொரியா, தென்கொரியா, ஜப்பான், இதெல்லாம் வந்து வடகிழக்கு பகுதின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து மிதவெப்ப கோடைக்காலமும் மிதமான மழையும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதிக வெப்பம் எங்கே இருக்கும், நம்ம இந்தியாவை நினச்சிக்க வேண்டியது தான். நம்ம காலநிலை வந்து அதிக வெப்பமும் அதிக மழையும் கிடைக்கிற பகுதிகள் எதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்தோனேஷியா, மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர், இலங்கை, இதெல்லாம் வந்து என்னென்னா அதிக அந்த நிலநடுக்கோட்டை ஒட்டி இருக்குதா, அதனால் அங்கே கோடை அதிக வெப்பமும் இருக்கும், அதிக மழையும் இருக்கும், கோடைக்கால மழையும் அங்கே அதிகமாக இருக்கும். அங்கே என்னெல்லாம் பயிர் செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே இருக்க காடுகள் வந்து பார்த்திங்கன்னா பசுமை மாறா காடுகள்னு சொல்லுவாங்க. பசுமை மாறா காடுகளில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரப்பர் விளையும், செம்மரம் இருக்கும், சால், இதெல்லாம் அந்த பசுமை மாறா காடுகளில் விளையும். அங்கே வாழ்கின்ற விலங்குகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டாமிருகம், உர்ராங்குட்டான், டிராகன், புலி, பிரதேசங்கள்னா இயற்கையை சார்ந்தும் காலநிலையை சார்ந்தும் நம்ம வந்து அந்த நாடுகளை பிரிக்கிறோம். இந்தியா, வியட்நாம், தெற்கு சீனா, கம்போடியா, தாய்லாந்து, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடைக்கால மழை இருக்கும், ரொம்ப வறண்ட பகுதிகள், ஏன்னா நிலநடுக்கோட்டு பக்கத்தில் இருக்குது, அதனால இங்கே கோடைக்காலம் அதிகமாக இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்றால் கொஞ்சம் குளிர்கால மழையும் கிடைக்கும். அதனால இங்கே இலையுதிர் காடுகள் இருக்கும். இங்கே வந்து சந்தனம், தேக்கு, மூங்கில், இதெல்லாம் விளையும். இங்கே வாழ்கின்ற விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம், நம்ம காடுகளில் போனோம்னா என்னெல்லாம் இருக்கும், ஆ யானை இருக்கும், அப்புறம் பாரு புலி இருக்கும், பாம்பு நிறையா இருக்கும், அது இந்திய நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க, அப்புறம் விரியன் பாம்பு, நிறைய பாம்புகள் வெரைட்டியாக இருக்கும். இப்படி நிறைய இந்தியாவில் காணப்படுகின்ற விலங்குகள் எல்லாமே எங்கேயும் காணப்படும்.
நான் சொன்னேன் இல்லையா, வியட்நாம்லேயும் இருக்கும், தெற்கு சீனாலையும் இருக்கும், கம்போடியாவும் இருக்கும். ஏன்னா அந்த காலநிலை இந்த மாதிரி விலங்குகள் வாழ உகந்ததாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தீவிரமான காலநிலைன்னு சொல்கிறாங்க. தீவிரமான காலநிலைனா வறண்ட பகுதி, பாலைவன பகுதி. ஏன்னா பாலைவனம் எங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், இந்தியாவில் எங்கே இருக்குது பாலைவனம், ராஜஸ்தானில் இருக்கு இல்லையா தார் பாலைவனம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் சவுதி அரேபியா, அந்த வளைகுடா நாடுகள் எல்லாமே பெரும்பாலும் பாலைவன பகுதியில் தான் இருக்குது இல்லையா. என்னென்ன இருக்குது, சவுதி, குவைத்து, ஈரான், ஈராக்கு, துபாய், இது எல்லாமே பாலைவன பிரதேசம். அங்கே என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி பசுமை மாற காடுகள்லாம் பார்க்க முடியுமா குழந்தைகளை? பார்க்க முடியாது இல்லையா. அப்போ என்ன மாதிரி சந்தனம் தேக்கு எல்லாமே அங்கே விளையுமா? சந்தனம் தேக்கு அந்த மரங்கள்லாம் அங்கே இருக்கா? இல்லை. அங்கே என்ன மரங்கள் தான் இருக்கும், ஈச்ச மரம் தான் இருக்கும், அப்புறம் சப்பாத்திகள் இருக்கும். இதெல்லாம் வறண்ட பகுதியில் நீரை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி தாவரங்கள் தான் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விலங்குகள்னு பார்த்திங்கன்னா ஒட்டகம், கௌதாரி, அந்த பாலைவன மான், இதெல்லாம் வந்து பாலைவனத்தில் காணப்படும். அதில் வந்து இந்த ஒட்டகத்தை பார்த்திங்கன்னா சில ஒட்டகங்களுக்கு ரெண்டு திமில் இருக்கும், சில ஒட்டகத்துக்கு ஒரு திமில் இருக்கும். அதாவது பாக்டீரியன் ஒட்டகம்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு திமில் உள்ள ஒட்டகத்தெல்லாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வறண்ட குளிர்காலம், மிதவெப்ப கோடைக்காலம். வறண்ட குளிர்காலம் அப்படின்னு சொன்னாங்க, அதாவது வெப்பமே ரொம்ப, வெப்பத்தையே பார்க்க முடியாது, பனிப்பிரதேசங்கள்லாம் வெப்பத்தையே பார்க்க முடியாது. அந்த மாதிரி பகுதி தான் நாம் என்ன சொல்லுவோம், மிதவெப்ப கோடைக்கால பகுதின்னு சொல்லுவோம். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா கிழக்கு சீனா, ஜப்பான், தென்கொரியா, வடகொரியா, இந்த பகுதியெல்லாம் வந்து பனிப்பிரதேசங்களாக இருக்கும். அங்கே காணக்கூடுகிற விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டாபியர், இட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, பாண்டாபியர்னு சொல்லுவாங்க, அந்த பனிக்கரடி அங்கே தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜப்பானில் மக்காக்யூ அப்படின்ற பறவை இனங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் மிதவெப்ப கோடைக்காலம், குளிர்காலம், மிதவெப்ப கோடைக்காலமாக இருக்கும், குளிர்காலத்தில் மழை பெய்யும், அப்படிப்பட்ட பகுதிகள் சில இருக்குது. அதுதான் வந்து இஸ்ரேல், லெபனான், துருக்கி, சிரியா, இதெல்லாம் எங்கே இருக்குது, மேற்கு ஆசியாவில் இருக்குது. மேற்கு ஆசியாவில் என்னென்ன பகுதி இருக்குது பாருங்கள், இஸ்ரேல், லெபனான், துருக்கி, சிரியா, இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக மரங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அத்தி மரம் இருக்கும், ஆலிவ் மரம் இருக்கும், அப்புறம் சிட்ரஸ் பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த மரங்கள்லாம் எங்கே இருக்குன்னா மிதமான வெப்பம் இருக்க பகுதியில் தான் இதெல்லாம் இருக்கும். அங்கே இருக்க விலங்குகளில் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு சொல்லணும்னா லிங்க்ஸு, ஜோக் முயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோக் முயல் என்ன குழந்தைகளே, ஆசிய கண்டத்துடைய அமைவிடத்தை பார்த்தோம். அமைவிடத்தில் என்ன பார்த்தோம், 10 டிகிரி அட்சத்துலேருந்து எத்தனை டிகிரி அட்சம் வரைக்கும் இருக்குங்கிறத நீங்கள் மேப் எடுத்து நீங்கள் குறித்து பார்த்துக்கணும். தீர்க்கக்கோடு இதுலேருந்து எதிர்க்கு வரைக்கும் இருக்குங்கிறத நீங்கள் குறிக்கணும். மேப் எடுத்து அவசியம் செய்வீங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள் எல்லைகள், எல்லைகளையும் நீங்கள் மேப்பில் என்ன செய்யணும், அதோடைய எல்லைகளை, ஆசியா கண்டத்துடைய எல்லைகளை, வடக்கில் ஆர்க்டிக் பெருங்கடல், தெற்கில் இந்திய பெருங்கடல், கிழக்கில் பசிபிக் பெருங்கடல், மேற்கில் யூரல் மலைத்தொடர் அப்படிங்கிறத நீங்கள் மேப்பில் ட்ரா பண்ணலாம், பண்ணிருங்க. அதே மாதிரி நிலத்தோற்றங்கள் பார்த்தோம், அரசியல் பிரிவுகள் பார்த்தோம். அரசியல் பிரிவுகளை அஞ்சாக பிரிச்சுருந்தாங்க. என்னென்னமாக பிரிச்சுருந்தோம் நாம், கிழக்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா, தெற்கு ஆசியா, தென்மேற்கு ஆசியா, மத்திய ஆசியா, இப்படி 5 பிரிவுகளாக பிரிச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை அமைப்புகள், அந்த இயற்கை அமைப்புகளையும் நிலத்தோற்றத்தை வச்சு 5 பிரிவுகளாக பிரிச்சுருந்தாங்க இல்லையா. அதெல்லாம் என்னென்ன, வடதாழ் நிலங்கள், உயர்ந்த மத்தியில் உள்ள உயர்நிலங்கள், பீடபூமிகள், சமவெளிகள், தீவு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை பிரிவையும் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம், 5 பிரிவுகளாக ஆசியா கண்டத்தில் பிரிச்சுருந்தாங்க, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நம்ம ஒவ்வொரு இயற்கை பிரிவுகளுடைய அந்த தனித்தனியாக நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு இயற்கை பிரிவுக்கு கீழே உள்ளதை மைண்ட் மேப்போட கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இயற்கை பிரிவுகளை தனித்தனியாக பார்த்துட்டு அந்த இயற்கை பிரிவுகளுக்கு காலநிலை பார்த்தோம். காலநிலையில் ஒவ்வொரு வறண்ட பகுதி எது, குளிர்ச்சியான பகுதி எது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு 5 உதாரணங்களை பார்த்தோம். எந்தெந்த நாடுகள் எந்தெந்த காலநிலையில் இருக்குது அப்படிங்கிறது, அதுதான் 165வது பக்கத்தில் உங்கள் அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன குழந்தைகளே, இந்த பாடத்தில் ஆசியா கண்டத்தோடைய அமைவிடம்,
அதோடைய எல்லைகள், அதோடைய இயற்கை பிரிவுகள், அரசியல் பிரிவுகள், அப்புறம் காலநிலை, இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? இப்போ நான் உங்களை சில கேள்விகள் கேட்க போறேன், பதில் சொல்றீங்களா? கேள்வி கேட்கலாமா? பதில் சொல்ல ரெடியா நீங்க? சரி. உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா கண்டம். ஆசியா கண்டம் அதோடைய எல்லைகள் என்னென்ன? வடக்கில் ஆர்க்டிக் பெருங்கடல், அப்புறம் தெற்குல இந்திய பெருங்கடல், கிழக்கில் பசிபிக் பெருங்கடல், மேற்கில் யூரல் மலைத்தொடர். அடுத்த கேள்விக்கு போகலாமா? இந்தியாவில் காணப்படும் பீடபூமி எது? தக்காண பீடபூமி. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாமா? நம்ம ரெண்டு முடிச்சு சொன்னேன் இல்லையா, நான் இந்து குஷ் மலையில் அந்த ரெண்டு முடிச்சுகளின் பெயர் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? ஒன்று வந்து பாமீர் முடிச்சு, இன்னொன்று ஆர்மேனியன் முடிச்சு. அடுத்த கேள்விக்கு போகலாமா? சரி. ஆர்மேனியன் முடிச்சில் இணைகின்ற மலை மலைத்தொடர்கள் என்னென்ன? ஜாக்ரோஸ் மலைத்தொடர், எல்போஸ் மலைத்தொடர். வெரி குட், வெரி குட், நல்லா சொன்னீங்களே. அதுக்கப்புறம் இந்தியா ஆசியாவின் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு குழந்தைகளே? எந்த பகுதி? ஆசியாவின் தெற்கு ஆசியாவில். வெரி குட், தெற்கு ஆசியாவில் அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து நம்ம பாலைவனம், பாலைவனம் பார்த்தோம் இல்லையா, மிகப்பெரிய பாலைவனம் எங்கே அமைஞ்சிருக்கு? சவுதி அரேபிய பாலைவனம். மிகப்பெரிய பீடபூமி எது? அதுவும் சவுதி அரேபியா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சமவெளி எது செல்லும்? சைபீரியன் சமவெளி. வெரி குட், வெரி குட். சரி, சீனாவில் ஓடுகின்ற ஆறு எது? யாங்ஸி ஆறு. மிகப்பெரிய ஆறு யாங்ஸி ஆறு. அதுக்கப்புறம் கேட்கலாமா இன்னும்? என்ன குழந்தைகளே, ரெடியா? வெரி குட். அதாவது இந்துகுஷ் மலையிலேருந்து பிரிகின்ற மூன்று மலைகள் என்னென்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? மூன்று மலைத்தொடர் என்னென்ன சொல்லுங்க? சுலைமான் மலைத்தொடர், இமயமலைத்தொடர், டியாங்சன் மலைத்தொடர். வெரி குட், நல்லா சொன்னீங்க. இப்போது பாடத்திலிருந்து எல்லா பகுதியையும் நன்றாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம். என்ன குழந்தைகளா, வணக்கம்.